சித்தர்ன்றது கடவுளுக்கு சமம். ஆனால் வந்து தெய்வத்தை கூட பார்த்துடலாம், அந்த சித்தரை பார்க்கறது கஷ்டம். இதுவெல்லாம் பேச மாட்டார். ஆனால் அவர் சிரிச்சா இருந்தால் அது இந்த கஷ்டம் தீர்ந்த மாதிரின்றாங்க. ஓ, கிங் சைஸ் சீரியல் தான் வாங்குவாங்க. காலை 4 மணிக்கு ஆரம்பிச்சாருன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் தூங்குற வரையும் அவர் பிடிச்சின்னு இருப்பார். யார் கையில் வச்சுருக்காங்களோ, நிறைய பேர் வச்சுருப்பாங்க, யார்கிட்ட தூண்டு அவங்ககிட்ட தான் வாங்கிப்பாரு. அதுவும் அவர் வாங்கினா தான், யாருன்னா அதிர்ஷ்டமாக வாங்கினா தான். நானும் எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணிங்கிறேன் நம்ம கடையில் பாருங்க. இப்போ வந்து ஊசி மாத்திரையே கிடையாது, காலு அமுகி 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 எல்லா நோயும் காலி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இந்த அல்லையே, பெங்களூர்லேருந்து நூற்றுக்கணக்கான பேர் வராங்க எங்கள் அவரை பார்க்குறது. அவங்களுக்கு வந்து சில பேர் சில ஒரு அவங்கவுங்க ஒரு கற்பனைகள், அவங்களுக்கு ஒரு மனசு நிம்மதி. மக்களே அன்பு வணக்கம், நான் உங்கள் நட்டு. இந்த உலகத்தில் விடை தெரியாத பல மர்மங்கள் வந்து இன்னமும் இருந்துட்டு தான் இருக்குது. அது அதிகமாகிட்டே தான் போதே தவிர குறைந்த பாடு இல்லை. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மர்மம்னா அது சித்தர்கள் தான். இந்த சித்தர்கள் வந்து உண்மையாகவே இருக்காங்களா, இந்த சித்தர்களுக்கு வந்து சக்திகள் வந்து இருக்கா, பொதுவாக சித்தர்கள்னாலே இந்த காடுகள், இந்த மலைகள், இந்த ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு சில சித்தர்கள் வந்து சென்னையில் வந்து இருந்திருக்காங்க. அந்த சித்தர்களுக்கு வந்து ஜீவசமாதிகள் வந்து சென்னையில் வந்து இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சித்தரை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சித்தர் வந்து ரொம்பவே வினோதமான ஒரு சித்தராக இருக்கார். ஏன்னா இங்கே இருக்க மக்களால் இந்த சித்தர் வந்து சிகரெட் சித்தர்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்கே வர பக்தர்கள் எல்லாருமே இந்த சித்தருக்கு வந்து ஒரு சிகரெட்டும் ஒரு டீயும் வந்து வாங்கி கொடுத்து அவங்களுடைய காணிக்கையை வந்து நிறைவேற்றிக்கிறாங்க, வேண்டுதலையும் நிறைவேற்றிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. சித்தர்ன்றது கடவுளுக்கு சமம். சித்தர்ன்றது வந்து பல விதமாக இருக்காங்க. கவுச்சி சாப்பிட்றவங்க சித்தர் இருக்காங்க, புரிஞ்சுங்களா? இதெல்லாம் வந்து அவங்க வந்து அர்ப்பணிச்சுட்டாங்க. அவங்க வந்து மக்களுக்காக வந்து அர்ப்பணித்து தன்னை வந்து மக்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கடவுளுக்கு வந்து கடவுளை வந்து கிளீனாக தெரியும். ஆனால் வந்து தெய்வத்தை கூட பார்த்துடலாம், அந்த சித்தரை பார்க்கறது கஷ்டம். சரி, என் பையனுக்காக நான் போய் பார்த்தேன். பார்த்தேன்னா 10 வருஷமாக வாழாதே இருந்தான். அவனுக்காக தெய்வம் வந்து வந்து போனோம்னா அவர் சிரிச்சா இருந்தால் இந்த கஷ்டம் தீர்ந்த மாதிரின்றாங்க. இதுவெல்லாம் பேச மாட்டார். வந்து பார்த்துட்டு போனால் ஒரு ஆத்மார்த்த திருப்தியாக இருக்கும், எல்லா வேலையும் ஒரு நல்லபடியாக முடியுன்ற ஒரு நம்பிக்கை. இப்போ அவங்க முன்னாடி போட்டுட்டு வருவாங்க, ஐயோ என் பொண்ணு படிக்கணும் பாஸ் ஆகணுன்னுவாங்க. அடுத்த தடவை கண்ணு மாரி பாஸ் அவுட்டு தான் வரும். அதனால் எங்கே இருக்கிற லேடிஸுக்கெல்லாம் பயங்கரமாக விரும்பி வருவாங்க. அவர் வயசானவங்க கூட காத்தால எங்கே நாசம் ஆகணும்னு தெரியாது. எல்லாம் பெரிய ஹோட்டலில் நாசாக தான் இருக்கும், கிங் சைஸ் சீரியல் தான் வாங்குவாங்க. சித்தர்கிட்ட நிறைய நேரம் வேண்டுதல் இருந்தீங்க. ஆமாம், வேண்டுதல் வந்து சித்தர் வாங்கிட்டாரா? இல்லையே, வாங்கலையே. எங்கே நானும் எவ்வளோ, அது வந்து ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி கிடைச்சதான். கடைகளில் நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்கள் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணீங்க? நான் 4 வருஷம் 3 வருஷமாக வந்து வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போவேன்னு நிறைய ஜனங்களுக்கு தெரியாது நம்மளுக்கு பார்க்கறதுக்கு. அதான் அவர் வாங்கினா தான் யாருன்னா அதிர்ஷ்டமாக வாங்கினா தான். நானும் எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணிங்கிறேன் நம்ம கடையில். 5 வருஷமாக வந்து பார்க்குறேன். டெய்லி காய்ச்சி கொடுப்பார். ஒரு டைம் ஃப்ரீயாக இருந்தார், சிகரெட்லாம் வாங்கி குடித்தார். ஒரு டைம் வந்து தன்னாலே கேட்டார், ஒரு டைம் காசு மாதிரி கொடுத்தார், அது திருப்பி போட்டுட்டார். திருப்பி வந்து அந்த மழை அடிச்சு பார்த்தீங்களா, ரெடிஸ் மழை, அந்த டைமில் வந்திருந்தேன். எல்லாத்தையும் வாங்கி பிடிச்சார். ரொம்ப காலியாக இருந்தது. ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/2 hour இருந்தேன். போன வாரத்தில் வந்து ரொம்ப காலியாக இருந்து நல்ல தரிசனம் கிடச்சிது. அதெல்லாம் வந்தோடனே பார்த்துட்டு அந்த சிகரெட்டை வாங்கி பிடிச்சாருன்னா தீந்துருன்றாங்க. அதனால சிகரெட்டு வாங்கி கொடுத்தேன், பிடிச்சாரு, திரிச்சார். சரி, என் பையனும் வாழ்ந்துட்டான், வாழ்ந்துருக்கிறான். சரி, அதுக்காக திருப்பி வந்து பார்த்துட்டு வந்தேன். இவருக்கு வந்து கை காலம்பி கொடுத்தா நம்ம உடம்புல இருக்க வலி நோய்கள்லாம் போகும். நோய் உடம்புல இருக்கிறதெல்லாம் கிளியர் ஆகிடும். எல்லாத்தையும் வலிச்சுட்டு வர்றார். அவர் அவர் வலிச்சுட்டாருன்னா ஃபுல் பவர் ரொம்ப ஏறிச்சுறாருன்னா அவர் படுத்து அதை சரிப்படுத்துவார். ஆமாம், ரொம்ப பேர்த்துக்கு இந்த மாதிரி ஆகிருக்குது. பாருங்க, இப்போ வந்து ஊசி மாத்திரையே கிடையாது, காலு அமுகி 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 எல்லா நோயும் காலி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இந்த அல்லையே, பெங்களூர்லேருந்து நூற்றுக்கணக்கான பேர் வராங்க எங்கள் அவரை பார்க்குறது. நான் வந்து அங்கே கும்பகோணம் சுவாமி மலை போய் சிவபிரகாச சுவாமி போய் சித்திரப்பு பார்க்குறது. நான் வருஷத்து வட்டி அவரை போய் பார்ப்பேன். இப்போ அவர் கால் அடிப்பட்டதுனால அவரை பார்க்க அவர் வீட்லேயே இருக்கார். அவரை பார்க்குறதுமா அப்படி நீங்கள் அவ்வளோ தொழு அங்கேயும் போகிறதுனால இங்கே இங்கே பாரிஸில் ஒருத்தர் இருக்கார், அவரை போய் பாருங்க. நாங்கள் அவரையும் பார்க்க அவருக்கும் போகிறது இவருக்கும் போகிறது.
இல்லை இல்லை, சித்தர் பேசுகிறது எகத்தரெல்லாம் கிடையாது. அவர் வந்து பேச்சுகள்லாம் கவனிக்கவே, அவரோட செய்கள் தான் சித்தர்னா, சித்து வேலை பண்ணுறது தான் சித்தர். இதை வந்து மக்களுக்கு வந்து அது சில பேருக்கு வந்து ஒரு ஒரு அவங்களுக்கு மனசில் என்ன ஏற்படுதோ அதுமாரி தான் அவங்க நடந்துக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் நல்லா நடக்கும், நம்ம நம்பிக்கை தான், எல்லாத்துக்கும் நம்பிக்கை தான். அவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட டைமில் அவங்க வந்து நம்மளே பார்க்க முடியாது, அந்தமாரி மறைஞ்சிடுவாங்க. அவரை பார்க்குறது ரொம்ப கஷ்டம், ஆனால் இப்போ நம்ம பார்க்குறதுலாம் நம்ம கொடுத்து வச்சவங்க. அவர் அடிப்பார், எத்தனை பாயிண்ட் தானே அடிப்பார் தலைவர். அவர் சிகரெட்டு முன்னாடி வச்சுட்டா போதும், பிரிச்சு 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 எத்தனை பாயிண்ட் ஆகிறா அவர் காலி பண்ணிட்டே இருப்பார். சாதாரண மனுஷங்களால ஒரு ரெண்டு சிகரெட் அடிச்சாலே ஒரு மாதிரி கேர் ஆயிடுவாங்க. ஆமா, கேர் ஆயிடுவாங்க. இவர் இன்னைக்கு எல்லாம் நைட்டு 12 மணி வரைக்கும் தூங்குற வரைக்கும் பிடிச்சிட்டே இருப்பார். காட்டை 4 மணிக்கு ஆரம்பிச்சாருன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் தூங்குற வரையும் அவர் பிடிச்சின்னு இருப்பார். இவர் வந்து ஒரு சிலருக்கிட்ட மட்டும் தான் அந்த சிகரெட்டை வந்து ஆமாம் வாங்குறாரு. அவர் அந்த கரும்ப வேணா தீர்ந்தால் தான் வாங்குறாரு. அவர் இல்லைன்னா தீ விசிறி போட்டுறாரு. சில திரும்பி நானே கொடுத்துருக்கேன், வாங்கலை. நானும் ரெண்டு மூட்டையும் போட்டு தான் விசிறி போட்டுத்தரது. அப்புறம் இப்போ வந்து இப்போ வாங்கி சிரிச்சு வாங்கிட்டாரு. அவர் சந்தோஷமாக தான் வாங்குவார். இல்லை இல்லை, அப்படி வாங்கினா அப்படின்லாம் இல்லை. அவர் எதிர்க்க வச்சுட்டால அவருக்குன்னு நம்ம வாங்குகிறோம். இப்போ தெய்வத்து கூட தான் பூ வந்து நம்ம எதிர்க்க போடுறாங்க சாமிக்கு, சில பூ வந்து வாங்கி வைக்கிறாங்க. இப்போ ஏன்னா கூட்டம் அந்தமாரி, அப்போ வந்து அவங்களுக்குன்னு போய் நம்மளுக்கு கொடுத்துட்டோம். அதை கீழே வச்சானா அவங்க கையில் கொடுத்தானா அவங்க எவ்வளோ தான் வந்து அதை இது பண்ணாங்க. இப்போ வயிறு ரொம்ப தான் நம்ம சாப்பிடுவோம், அதுக்கு மேலே நம்ம சாப்பிட முடியுமா? இதுதான் அவங்களுக்கு வந்து சில பேர் சில ஒரு அவங்கவுங்க ஒரு கற்பனைகள், அவங்களுக்கு ஒரு மனசு நிம்மதி. ரொம்ப பிடிக்கிறது சிகரெட் தான் பிடிப்பார். அது யார் கையில் வச்சுருக்காங்களோ, நிறைய பேர் வச்சுருப்பாங்க, யார்கிட்ட தோணுதோ அவங்ககிட்ட தான் வாங்கிப்பார். எல்லாருக்கிட்டையும் வாங்கிக்க மாட்டார். என்ன சிகரெட் பிடிப்பார்னு எங்களுக்கு தெரியாது. பக்கத்து கடையில் இந்த சிகரெட் என்ன இப்படி பார்த்தாரு. திருப்பி எடுத்து போனால் புது டீ பெட்டி கேட்டார். ஒரு 2 நாள் காய்ச்சி கொடுத்தாரு. புஷ்டு நான் கையை தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறேன். ஒவ்வொருத்தர் ஹேபிட், அதாவது ஒரு சித்தர் வந்து தண்ணி கூட அடிப்பார், ஒரு சிகரெட் பிடிப்பார், எதுவுமே சாப்பிட மாட்டார். சில விஷயங்கள்ல இருக்கும். இதனால தான் இவர் வந்து சிகரெட் சித்தர்னு கூப்பிடுறாங்க. ஆமாம், சிகரெட் சித்தர்னு கூப்பிடுறாங்க. சித்தரை வழிபடுறதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் வந்து இருந்துச்சு உண்மையாக இருந்துச்சு. இப்போ அவரை பார்த்துட்டு அப்புறம் மனசு கஷ்டமாக தான் வந்தோம். சரி, பார்த்தோம், பார்த்து போனோம், மன திருப்தி அவ்வளோதான். இது உண்மை, இயற்கை உண்மை, உண்மை. ஒரு நம்பிக்கையில் டெய்லி வந்து ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு போவோம். நல்லா ஓடிடும். ஒரு இனிய பொழுது நல்லா போகுதுன்ற ஒரு நம்பிக்கை. எதுவும் ஃபேஷன் கிஷன்லாம் கிடையாது. காலையில் இருந்தோன்னா ஒரு அதை கையை எடுத்து கும்பிட்டுட்டு தொட்டு கும்பிட்டு போயிட்டே இருந்தேன்.